இன்றைக்கு நீங்கள் வருகை தந்ததற்கு அத்துணை பேருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்து இந்த பொதுக்குழுவில் இந்த தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறோம். ஒவ்வொரு தீர்மானத்தையும் வாசிக்கிறேன், நீங்கள் நாராய தக்பீர் அல்லாஹ் அக்பர் போட்டு அதை அங்கீகரியுங்கள். தீர்மானம் ஒன்று, இந்து முஸ்லீம் கிறிஸ்தவம் புத்தம் சீக்கியம் உள்ளிட்ட பல்வேறு மதங்களையும் 3000க்கும் அதிகமான ஜாதிகளையும் 25000க்கும் அதிகமான உட்ஜாதி பிரிவுகளையும் பல்வேறு கலாச்சாரங்களையும் மரபுகளையும் 1300க்கும் அதிகமான மொழிகளையும் கொண்ட நம் இந்திய திருநாட்டிற்கு ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே கல்வி, ஒரே பொது சிவில் சட்டம் என்பனவெல்லாம் எல்முனையும் பொருந்தாதவையாகும். வேற்றுமையில் ஒற்றுமை எனும் உயரிய சித்தாந்தத்தில் உலக நாடுகளிலெல்லாம் உயர்வு பெற்று தனித்துவம் கொண்டு இயங்குகிற இந்தியாவில் சிறிதும் ஒத்து வராத பொது சிவில் சட்டத்தை ஒன்றிய அரசு திணிக்க முனைவது கண்டிக்கத்தக்கதாகும். ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே கல்வி, ஒரே பொது சிவில் சட்டம் எனும் பொருந்தா செயல்பாடுகளை ஒன்றிய அரசு முற்றிலுமாக கைவிட தமிழ்நாடு முஸ்லிம் தொண்டு இயக்கம் இப்பொதுக்குழு மூலம் கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 2, நாட்டின் அமைதிக்கும் சமாதானத்திற்கும் ஊறு விளைவிக்கும் வகையில் மக்கள் மத்தியில் பிளவையும் பிணக்கையும் சச்சரவையும் சண்டையையும் உருவாக்கி விடுகிற மேல் ஆதிக்க சக்தியின் தலைவிரி ஆட்டத்தில் மணிப்பூர் மாநிலமே கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக பற்றி எரிந்து வருகிறது. குஜராத் முஸ்லிம்கள் படுகொலை அதை நினைவுகூறும் வண்ணம் இன்று மணிப்பூரில் இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கானோர் படுகொலை, தேவாலயங்கள், கோயில்கள், அடக்க ஸ்தலங்கள் எரிப்பு, சொத்துகள் சூறையாடல், இவற்றுக்கெல்லாம் மேலாக பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு வன்பாலியல் கொடுமைக்கு ஆளாகி வரும் அவல நிலை ஒரு மாநிலமே பாதுகாப்பற்று ஆதிக்க சக்திகளின் கொடூர விளையாட்டுக்கு ஆட்பட்டு தவிப்பது அந்த மாநில அரசு மற்றும் ஒன்றிய அரசின் திறமையின்மையையும் நடுநிலைமையற்ற ஒரு தலைப்பட்ச தன்மையையும் வெட்ட வெளிச்சப்படுத்தியிருப்பது வெட்கக்கேடானதாகும். ஆளும் அரசுகளே மக்களை பாதுகாக்கவில்லை எனில் மக்கள் பாதுகாப்பு தேடி எங்கே செல்வார்கள் என வேதனைப்பட வேண்டிய நிலை உள்ளது. எனவே வெறும் பேச்சிலே வேஷம் போடாது, தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள மணிப்பூர் மாநில மற்றும் ஒன்றிய அரசுகளை தமிழ்நாடு முஸ்லிம் தொண்டு இயக்கம் இந்த பொதுக்குழுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறது. 3வது தீர்மானம், தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு பணிகளில் மத்திய அரசு பணிகளில் 90 விழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கே ஒதுக்கப்பட வேண்டும் என்று ஒன்றிய அரசையும் அதற்கான செயல்பாடுகளில் முனைப்பு காட்டிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாடு முஸ்லிம் தொண்டு இயக்கம் இந்த பொதுக்குழுவின் மூலமாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறது. சமூக ரீதியாக மிகவும் பின்தங்கி இருக்கிற விளிம்பு நிலை மற்றும் கிராமப்புற மாணவ மாணவியர் மருத்துவ படிப்பில் சேர முடியாத நிலைக்கு ஆளாக்கப்பட்டு அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு தூண்டிவிடுகிற நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க ஒன்றிய அரசை தமிழ்நாடு முஸ்லிம் தொண்டு இயக்கம் இப்பொதுக்குழு மூலம் கேட்டுக்கொள்கிறது. நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற உரிய முயற்சிகளை எடுத்து வரும் தமிழ்நாடு அரசை தமிழ்நாடு தொண்டு இயக்கம் பாராட்டுவதோடு 2023-24 இந்த கல்வி ஆண்டிலிருந்தே விலக்கு பெற விரைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தமிழ்நாடு அரசினை தமிழ்நாடு முஸ்லிம் தொண்டு இயக்கம் இப்பொதுக்குழுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறது. 5, தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில் முஸ்லிம்களுக்கு 3.5 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு தந்த மறைந்த முத்தமிழ் பேரறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு முஸ்லிம் சமுதாயம் என்றென்றும் நன்றி பாராட்டும். தமிழ்நாடு அமைதி பூங்காவென திகழ அரிய பல திட்டங்கள் மூலம் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு உரிய திட்டங்களை தீட்டி திராவிட மாடல் ஆட்சி புரிந்து வரும் தமிழ்நாடு அரசு
முஸ்லீம் மக்கள் தொகையை எண்ணிக்கையை நினைவிலே நிறுத்தி 3.5 இடஒதுக்கீடை 5 விழுக்காடாக உயர்த்தி தர தமிழ்நாடு முஸ்லீம் தொண்டு இயக்கம் இப்பொதுக்குழுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறது. ஏனைய சிறைவாசிகளுக்கு சிறப்பு சலுகைகளின் அடிப்படையில் அளிக்கப்பட்ட விடுதலையைப் போலவே வயதால் மூத்தும் பிணிகளால் ஒடுங்கியும் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அல்லலுற்று வாடியிருக்கும் கோவை சிறைவாசிகளுக்கும் உடனடியாக விடுதலை வழங்க வேண்டுமென்று தமிழ்நாடு அரசை தமிழ்நாடு முஸ்லீம் தொண்டு இயக்கம் பணிவன்போடு இந்த பொதுக்குழுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறது. வசிக்க இல்லமின்றி மார்க்க அறிஞராகிய உலமா பெருந்தகையினருக்கு, அதாவது வசிக்க இல்லமின்றி இருக்கிற மார்க்க அறிஞர்களாகிய உலமா பெருந்தகைகளுக்கு உலமா நல வாரியம், வக்ஃபு வாரியம் முதலியவற்றின் மூலம் வீடு மற்றும் மனைகள் வழங்க தமிழ்நாடு அரசை தமிழ்நாட்டு முஸ்லீம் தொண்டு இயக்கம் இப்பொதுக்குழுவின் மூலம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறது. இந்திய திருநாட்டை ஃபாசிசத்திலிருந்தும் எதேச்சதிகாரத்திலிருந்தும் காப்பாற்றும் வகையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் முஸ்லீம் வாக்காளர்கள் 100 விழுக்காடு தங்கள் வாக்குரிமையை தவறவிடாது வாக்களித்து கடமை ஆற்றிட வேண்டும் என்றும், முஸ்லீம் வாக்குகள் 100 விழுக்காடு பதிவு ஆகும் வகையிலே சமுதாய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் செயலாற்றிட வேண்டும் என்றும் தமிழ்நாடு முஸ்லீம் தொண்டு இயக்கம் இப்பொதுக்குழுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறது. தமிழ்நாடு முஸ்லீம் தொண்டு இயக்கம் ஆண்டுதோறும் சென்னையிலே வசதியற்றோர் வாழ்விலே வசந்தமாக நடத்தி வருகிற பல ஜோடி திருமண நிகழ்வை மாவட்டந்தோறும் விரிவுபடுத்த இந்த பொதுக்குழு தீர்மானிக்கிறது. தமிழ்நாடு முஸ்லீம் தொண்டு இயக்கம் சார்பில் கல்வி, மகளிர் மேம்பாடு, வேலை வாய்ப்பு, வரலாறு முதலியன குறித்து தமிழ்நாடு முழுவதும் விழிப்புணர்வு பயிற்சி பட்டறைகள் நடத்துவதென இப்பொதுக்குழு தீர்மானிக்கிறது. 10 தீர்மானங்களையும் ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையா? திரளாக வருகை தந்திருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு முஸ்லீம் தொண்டு இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.